உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சேலம் மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தையினுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி புறாவுக்கு ஃபீடர் வைக்கிற டூ வால்ஸ் பாக்ஸ் இருக்குதுங்க, அவைலபிளாக இருக்குது. ₹85 கொடுத்துட்ருக்காங்க. பெரிய பாக்ஸுங்க இது, 6 அடி இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அடுத்தது இந்த ஃபுட்டு வந்து வேஸ்டேஜே ஆகாமல் இருக்கிற இந்த ட்ரேவும் இருக்குதுங்க. விலையை வந்து பார்த்திங்கன்னா ₹65 கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லா பேட்ஸுக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக. அதே போல் கட்டில் பூனை இருக்குதுங்க, பாக்கெட்டாகவும் தராங்க, கிலோ கேஜிலையுமே கொடுக்குறாங்க. ரெண்டு கட்டில் பூனை பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹75 கொடுத்துட்ருக்காங்க. நல்லா பெரிய சைஸ்லேயுமே இருக்குது, சின்ன சைஸ்லேயுமே இருக்குது. எது வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாங்க. வேணுங்கிற நண்பர்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுபோல் இந்த வாட்டர் பாட்டிலாக வைக்கிற ஃபீடரு ட்ரிங்கரு இதுவுமே வந்து இருக்குதுங்க. இதுவும் ₹25 கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் பேட்ஸுக்கு முட்டை வைக்கிற இந்த கப்புலாம் இருக்குதுங்க. இதே ஃபீடர் பாக்ஸ் இந்த இதுமே இருக்குது. அனைத்து வகையான பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்கிறதெல்லாமே கொடுத்துருக்குறோம். வேணுங்கிற நண்பர்கள் கீழக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செட்டு வந்து ₹55 கொடுத்துட்ருக்காங்க. கேஜ் லாக் இருக்குதுங்க, ₹15 கொடுத்துருக்காங்க. அதே போல் இது சைனா கேஜில் வைக்கிற ட்ரிங்கருங்க, இது பார்த்திங்கன்னா 25. இது பேட் ஸ்டாண்ட் ₹25 கொடுத்துருக்காங்க. அதே போல் ஊஞ்சல் ₹25 கொடுத்துட்ருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் சந்தை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நிஜமாலுமே நிறைய ஆஃபருங்க வந்திருந்தது. நேரம் விற்கிறவங்களே கொண்டு வந்திருந்ததுனால ஆஃபர் நிறையா கொடுத்துருந்தாங்க. இந்த பேட்ஸ் பார்த்திங்கன்னா முஸ்கிங்க, ஒரு ஷாட்டின் ஒரு ஜோடி இருக்குது. எல்லாமே சேர்த்தியாக வந்து 1500 ரூபாய்க்கு கொடுக்கலான்னா யாராக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6-3 ஜோடி இருக்குதுங்க. முஸ்கிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடியாக 1500 ரூபாங்க. இது செமி அடல்ட்டுனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சாட்டின் கூட ரொம்ப நல்லா இருந்தது. 1500 ரூபாய்க்கு நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க முடியாதுங்க. விற்கிறவங்களே கொண்டு வர்றதுனால உங்களுக்கு இவ்வளோ விலை கம்மியாக கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தான் பக்கத்து கடைக்கு நான் போனேன். இது வந்து நாட்டுப்புறா வந்து ஜோடி வந்து 700 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். சாதாப்புறா இருக்குதுங்க, அது வந்து 300 ரூபா கொடுக்கலாம், 300 to 350 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் கலந்து இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தோராயமாக நான் ரேட் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதுக்கு அடுத்ததாக இந்த ஃபேன்சி கோழி வந்திருந்ததுங்க. ரொம்ப நாள் கழித்து ஃபேன்சி கோழி இப்போ தான் வருது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜோடியாக வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா சொன்னாங்க. சிக்கு அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. சிக்கிலேயே பரவாயில்ல, இவ்வளோ பெரிய இதாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த புறாவும் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. இது என்னன்னு கேட்கலைங்க. செட்டு எல்லாம் சேல்ஸ், இவங்கக்கிட்ட வாங்கினோம்னா ரொம்ப விலை குறைவாக வாங்கலாம்னு வச்சுக்காங்களேன், ஏன்னா வளர்க்குறவங்களே கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கன்னியாஸ்திரி இருந்ததுங்க. இது வந்து ஜெயக்குமார் அண்ணன் கடையில் எடுக்கப்பட்ட பதிவுங்க. அவர் வந்து கிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங்கு 2000 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னாரு. ரொம்ப நல்லா இருந்தது இந்த கிங் புறா. அதுக்கடுத்தது அவர்கிட்ட வந்து கட்டிங் முதினா அப்படின்னு சொல்லியிருந்தது. அதுவும் வந்து விலை குறைவாகவே கொடுக்கலாம். ரேட்டு சொன்னார், நான் மறந்துட்டேன். அதுவும் 2 ரூபான்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க. நல்லா பெரிய புறாவாக இருந்தது. ரெண்டுமே நான் கிங்குன்னு நினச்சேன், அப்புறம் இல்லைங்க இது கட்டிங் முதினா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். கன்னியாஸ்திரிலாம் பீஸ் வந்து 1000-1500 அந்த ரேஞ்சுக்குள்ளே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதே மாதிரி படங்க வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். படங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது, ஒயிட் கலரில். அதே போல் முஸ்கி வந்து ஒரு சிக்கு 500 ரூபாய் கொடுக்கலான்னாங்க. அதே மாதிரி ஷார்ட் ஃபேஸ் இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்ததுங்க. ஒயிட்டில் ஒன்று மிக்ஸ்டு கலரில் இருந்தது. அதுமாதிரி ரொம்ப விலை குறைவாகவே கொடுக்கலாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. வர சொல்லுங்கள், வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. அவர் நம்பர் வேணும்னா எங்கிட்ட இருக்குதுங்க. அதுக்கடுத்து தான் நான் போனது இந்த கடைங்க, பக்கத்து கடை. அவங்கள வந்து நான் ரெகுலராக கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. கோழி படங்கு இருந்ததுங்க, எல்லா புறாவும் இவங்கக்கிட்ட கலந்துருந்ததுனால நான் விலை எதுவுமே கேட்கல நண்பர்களே.
நம்மளுடைய மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் செயல்படும் நண்பர்களே. அடுத்து ஒரு ஆஃபர்னால் கோழிப்படங்கு பார்த்திங்கன்னா வெறும் 1000 ரூபாய்க்கு ஜோடி கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க. இவருடைய நம்பர் வேணும்னா என்கிட்ட இருக்குதுங்க, வாங்கிக்கலாங்க. இவங்க வந்து வளர்க்குறவங்களே கொண்டு வரதுனால தான் ஜோடி வந்து படங்கு வந்து 1000 ரூபாய்க்கு தராங்க. வேறு எங்கேயுமே அந்த இந்தளவுக்கு தரமாட்டாங்க. பார்க்குறதுக்கு கலர் கலராக ரொம்ப சூப்பராக இருந்தது. அருமையான வாய்ப்பு இந்த வாரம் வந்திருந்தவங்களா நிறையா பயன்படுத்தியிருக்கலாம். அதே போல் கோஸ்வாத்து வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபாய் சொன்னாங்க. இவங்க வந்து வளர்க்குறவங்க வீட்டில் ரொம்ப ராவடி பண்ணுது அப்படிங்கிறதுனால கொண்டு வந்து விற்கிறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஆனால் ஒரிஜினலாக எனக்கு அது தெரியாத நண்பர்களே, நான் வந்து அவங்க சொல்கிறத உங்களுக்கு அப்படியே பணம் பிடிச்சி சொல்லியிருக்கிறேன். ரேட்டு 3 ரூபாங்கும் போது விலை கொஞ்சம் குறைச்சி கேட்டு கூட வாங்கலாம் தரேன் அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. ஏன்னா ஒரிஜினல் கோஸ் வந்து 6000 ரூபாய்க்கு மேலே போகுது, இவங்க 3000 ரூபாய் தராங்கும் போது கிராஸ் இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டு, ஆனால் எனக்கு தெரியாது அதை பற்றி. அதுக்கு அடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் எப்பயுமே விலையை குறைவாக கொடுக்குற மல்லூர்காரங்க அவங்க வந்திருந்தாங்க. அவங்க நிறைய கொண்டு வந்திருந்தாங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா. முஸ்கி கொண்டு வந்தாங்க, சாட்டின் கொண்டு வந்திருந்தாங்க, லகான் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாமே 800 ரூபாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன ரேட்டு. இதெல்லாம் எனக்கு மேலே நிற்கிறத சூப்பராக இருக்குது பாருங்கள். வாலில் டெயிலில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. பேக்லேயும் வச்சுருந்தாங்க ஒரு பாக்ஸுக்கு, பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு சரியாக என்னால் காட்ட முடியல, ஆனால் மேலே இருக்கிறத மட்டும் காட்டுறேங்க. அடுத்ததாக நான் போன கடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் விற்கிற தம்பி கடைக்கு தான் போனேங்க. அவர் மீன் வந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா 2 ஜாரில் கொண்டு வந்திருந்தார், அதில் தான் பேக்கெட் கொண்டு வந்தார். இது வந்து பேக்கெட் உடஞ்சிருச்சுங்கிறதுனால கோல்டு ஃபிஷ்ஷை வந்து ஜாருக்குள்ளே விட்டுருக்குறேண்ணா அப்படிங்கிற தகவல் சொன்னாப்பிலே. அதனால் ஜார் கோல்டு ஃபிஷ்ஷில் விடமாட்டாங்க, இருந்தாலும் உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன் அப்படின்னால. ஜார் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாயும் ஃபுட்டும் அதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கண்ணா ஒரு 4-5 மாதத்துக்கு அப்படின்னாரு. அதே மாதிரி பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க, 8 மீன் இருக்குதுண்ணா அப்படின்னாரு. இந்த கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க, பேக்கெட் 100 ரூபாய்தாங்க. நம்ம கடையில் வாங்கினோம்னா 40 ரூபா ஜோடி கண்டிப்பாக வரும். அடுத்ததாக இந்த முயல் வந்து பக்கத்தில் வச்சுருந்தாங்க, 700 ரூபாய் சொன்னாங்க. பேர் வந்து 700 ரூபாய், ஓரளவுக்கு பெரிய சைஸாக இல்லாமல் சிறிய சைஸாக இல்லாமல் மீடியமாக இருந்ததுங்க. அதனால் அவங்க சொன்னது 700 ரூபாய் அப்படின்னாலும் விலை குறைச்சி கேட்டு கூட வாங்கலாம், பல ரகத்தில் விலை இருக்குதுன்னா அப்படின்னாங்க. உள்ள பெருசு அதோட ரொம்ப இன்றைக்கி ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை எலி ஜோடியே 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தாருங்க. இவரும் வளர்க்குறவர் தான் கொண்டு வந்திருந்தார். உங்களில் யாருக்காவது எலி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் இருக்குது, நான் தரேன், இருக்கான்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. இல்லை ஆஃபர் போட்டதுனால எல்லாமே சேல் ஆகிடுச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அங்கேயே இருக்கிறவங்க அப்புறம் பெட் ஷாப்காரங்க கூட வாங்கிக்குவாங்க இவ்வளோ இது 100 ரூபாய்க்கு தராருன்னு. அது இன்னும் எல்லாமே எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரேட்டு இவர்கிட்ட இன்னும் கூட குறைச்சி கேட்டு கூட வாங்கலாங்க. ஒரு 4-5 ஃபார்ம் வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குதுங்க. என்னுடைய சொந்த வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் வீடியோ எடுக்க போக முடியாமல் போயிடுச்சு. வர நாட்களில் கண்டிப்பாக வந்து நான் வீடியோ எடுத்து அந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேங்க. இனிமேல் அதிகமாக ஃபார்ம் வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. அடுத்ததாக இந்த புறாலாம் பார்த்திங்கன்னா பேர் வந்து 300 ரூபாங்க. இந்த லேபை வந்து கிராஸ் டாக் வந்து இருக்குதுங்க குட்டி, வேணுங்கிற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஜாவா பிஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாங்க ஜோடி. இந்த வாரம் வந்து பிஞ்சஸ் வந்து ஏகப்பட்ட பிஞ்சஸ் வந்துச்சுன்னு பார்த்திங்களா, கிட்டத்தட்ட நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 ஜோடிக்கு மேலே வந்திருக்குங்க. இதே இப்போ எல்லாமே வேலெண்ணெய் கடையில் இருந்த பிஞ்சஸ் தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை கடையில் எடுக்கப்பட்ட பதிவு. இதெல்லாம் ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாருங்க, அப்படியே சூப்பராக இருந்ததுங்க. ரேட்டு வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபாங்க. ப்ரீடிங் பேர் இருக்குது, சிக்கு இருக்குது. கேட்டு நிறையா வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு 5 பேர் 10 பேர் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து விலை குறைச்சி கொடுப்பாங்க. அனைத்து வகையான பிஞ்சஸும் இதில் இந்த வாரம் வந்திருந்ததுங்க, பார்க்குறதுக்கு அருமையாக இருந்ததுங்க. ஜாவா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த வாரம் ஒரே ஒரு ஜோடி தான் வந்திருந்தது. அதே போல் ஃபேன்சி புறாக்கள்லாம் வந்து வேலெண்ணெய் கடையில் இருந்ததுங்க. நம்மளுடைய மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளே நடக்குங்க. அதுக்கு மேலே வந்து சந்தை இருக்காது. சில பேர் சாயந்தரம் வரைக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க, சாயந்தரம் வரைக்கும் கிடையாதுங்க.
பத்து மணிக்கு மேலே எல்லாமே கலைஞ்சிரும். நீங்கள் ஏதாவது பேர்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கெலாம் அங்கே இருந்தீங்கன்னா வளர்க்குறவங்க அதிகமாக கொண்டு வரவங்கக்கிட்ட வாங்கலாம். அப்படியே இல்லைனாலும் கடை வச்சுருக்கிறவங்ககிட்டையும் விலை குறைச்சி கேட்டு வாங்கலாங்க, கண்டிப்பாக தருவாங்க. ஏன்னா விற்கிறதுக்கு தான் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க, அதனால் சேல் பண்ணிட்டு தான் முடிஞ்ச வரைக்கும் போவாங்க. சந்தைக்கு வந்தாவே சேல் பண்ணிட்டு தான் போவாங்க அவங்க. பள்ளிக்கூடமெல்லாம் திறந்துட்டதுனால பார்த்திங்கன்னா பேட்ஸ் வந்து சேல்ஸுக்கு நிறையா வருதுங்க, வாங்கிறதுக்கு யாரையும் அதிகம் வரல. அதே போல் அடுத்ததாக இந்த கடைக்கு நான் போனப்போ இது வந்து இந்த ஒயிட் எலி வந்து பார்த்திங்கன்னா ஜோடி 200 ரூபாய் சொன்னாங்க. இவங்கக்கிட்ட இந்த தடவை புதுசாக வந்து லோட்டன் அப்படிங்கிற ஒரு புறா வந்திருக்குது அப்படின்னாங்க. அடுத்து வந்து காடை முட்டை வந்து பார்த்திங்கன்னா சேல் கொண்டு வந்திருந்தாங்க. ட்ரே வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபா சொன்னாருங்க. இதுதான் அந்த லோட்டனுங்க. இது பேர் வந்து 3000 ரூபா சொன்னாருங்க. இதை சுற்றி விட்டால் கீழே வந்து பெல்ட் அடிக்கும் அப்படிங்கிற தகவல் நமக்கு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது ஆஸ்திரேலியன் ஒயிட்டு, 2700 ரூபா சொன்னாங்க ரேட்டு, அது மறந்துட்டேங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லகான் வந்து பார்த்திங்கன்னா 2200 ரூபா சொன்னாங்க, ப்ரீடிங் பேர் அப்படின்னு சொல்லி சொன்னார். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா நெஸ்ட்டு நெக்கர் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இது வந்து பேர் வந்து 5500 ரூபா சொன்னாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க. எல்லாம் கொஞ்சம் பனி டைனேத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் குருவின மாதிரி தான் இருந்தது. நோயெல்லாம் எதுவுமே இல்லைங்க, நீங்கள் பார்த்தே வாங்கலாம். அதே மாதிரி பிஞ்சஸ் வச்சு நல்லா பெரிய சைஸ்லேயே வச்சுருந்தாருங்க. 400 ரூபா ஜோடி சொன்னாருங்க. இந்த பேட்ஸ் என்ன பேர் சொன்னார் நான் மறந்துட்டேங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கினிப்பிக் இருந்ததுங்க, 1000 ரூபாய் ஜோடி அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாமே அவங்க சொன்ன விலைகள் அப்படிங்கும் போது நம்ம வேணும் அப்படின்னு சொன்னோம்னா குறைச்சி கேட்டு கூட வாங்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் பாஸ்கர்.